அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2020 முதல் 2023 வரை உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நவ கிரகங்களுள் நடுநிலை தவறாமல் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் தவறாமல் அளிக்கும் நாயகனாக மக்கள் மனதில் குடிகொண்டிருப்பவர் சனி பகவான். பல சிவாலயங்களின் நவக்கிரக சந்நிதியில் சனி பகவான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் தனக்கென தனி ஆலயம் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சனி பகவான். ஸ்ரீ தர்ப்பாரண்யேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்கி இத்தலத்தில் தனி சந்நிதி கொண்டு அனுக்கிரக மூர்த்தியாக இவர் அருள் பாலித்து வருகிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பெயர்ச்சி வழிபாடு இந்த ஆண்டு டிசம்பர் 27 நடைபெற உள்ளது. ஆலயங்களில் நடைபெறும் விழாக்கள், உற்சவங்கள், வழிபாடு போன்ற அனைத்து நிகழ்வுகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படிதான் நடக்கும். அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 27 கர்மாதிபதி என்றும் ஜீவனாதிபதி என்றும் கூறப்படும் சனி பகவான் தனது ஆதிக்க வீட்டில் ஆட்சி செய்யும் வகையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பெயர்ச்சி அனைவருக்கும் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்றே கூற வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனியின் பெயர்ச்சி நடக்கும் என்றாலும் இந்த பெயர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் 30 ஆண்டு சுற்றுக்கு பிறகு மீண்டும் தனது சொந்த வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் காலபுருஷ ராசியின் தர்மாதிபதி குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த சிறப்பான கிரகநிலை 12 ராசிகளுக்கும் தரும் யோகம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, கடந்த 2014 நவம்பரிலிருந்து மிகப்பெரிய நெருப்பு வளையத்துக்குள் சிக்கிக்கொண்ட மாதிரி ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்கள். தொந்தரவுகளை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். கடந்த கண்டக சனி மற்றும் அஷ்டமசனி காலமான 5 ஆண்டுகளும், அதாவது 2014 இறுதி முதல் நீங்கள் சந்தித்த துயரங்களை இந்த உலகத்தில் எவருமே சந்தித்திருக்க முடியாது என்று சொல்லிவிடலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியாவது ஒருபுறம் மிகப்பெரிய விசேஷ உயர்வுகளை மட்டுமே உங்களுக்கென கொடுக்கப் போகிறது. எதிர்த்தவர்களை கால அவகாசம் பார்த்திருந்து முறியடித்தீர்கள். பிறரை உங்கள் வழிக்கு கொண்டு வந்தீர்கள் அல்லது அவர்களது வழியிலேயே சென்று அவர்களை முறியடித்தீர்கள். குடும்ப கலக்கத்தை உங்களது சாதுரியத்தால் அமைதியாக்கினீர்கள். எந்த கஷ்டத்தையும் பொருளாதார பிரச்சனையையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு கடந்த காலத்தில் மிச்சப்பட்டது எல்லாம் அவதூறும் விமர்சனமும் கெட்டவர் என்ற பெயரும்தான். இருந்தாலும் கடந்த 5 ஆண்டு கசப்புகளை 8ஆம் இட குரு, 8ஆம் இட கேது, 2ஆம் இட ராகு மற்றும் 7 மற்றும் 8ஆம் இட சனி பகவான் கொடுத்ததையெல்லாம் இன்னும் பல காலத்துக்கு உங்களால் மறக்க முடியாது. சனி பகவான் தற்பொழுது 9ஆம் இடத்துக்கு அவர் வந்துவிட்டதால் பலசையெல்லாம் ஒரு வழியாக மூட்டை கட்டி தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இனி நான் கொடுக்கப் போகின்ற சந்தோஷங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க தொடங்குங்கள் என்று சொல்லப்போகிறார். இனி அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். குடும்ப ரீதியான அலைக்கழிப்புகள் எந்த வண்ணத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு வழியாக ஒழித்து கட்டிவிடலாம். குதர்க்கமான விஷயங்கள் எல்லாம் ஒரு வழியாக தீரப்போகின்றன. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்குமான நெருக்கமும் பாசமும் அந்யோன்யமான பரஸ்பரமும் இதுவரை பழுதாகி போய் கிடந்ததற்கு ஒரு வழியாக நிம்மதியை, புதிய சந்தோஷத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்த வந்திருக்கிற உயர்வான பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. வாழ்க்கை துணை எதன் காரணமாகவோ பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு தீர்வை கொடுத்து மீண்டும் உங்களுடன் இணைத்து வைக்கப் போகின்ற பெயர்ச்சி தான் இந்த சனி பெயர்ச்சி. இப்பொழுது சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் மகர ராசிக்குள் நிற்கப் போகின்ற இந்த 2.5 ஆண்டும் அற்புதமான உயர்வு திருப்பங்கள் ஏற்படப் போகின்றது. பல லட்சம் ரூபாய் விரயங்களை எல்லாம் மீண்டும் வேறொரு ரூபத்தில் ஈடுகட்டி கொடுக்கப் போகிறார் சனி பகவான். 2.5 ஆண்டுகளாக கோர்ட், போலீஸ், பஞ்சாயத்து வழக்கு என்று நடையாய் நடந்து கால் தேய்ந்து போனதற்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி வலிமையான திருப்தியை கொடுத்து இந்த விஷயங்களில் வெற்றியை ஏற்படுத்தப் போகிறது. அதோடு குருவும் சனியும் இணைந்து 9ஆம் இடத்தில் கேது பகவானும் நின்று உங்களை தலைக்கால் புரியாத குழப்பத்திற்கு சிறு சில நேரம் ஆளாக்கி வருவதற்கு
தற்பொழுது குருவும் சனியும் இணைந்து இந்த ராகுவை பார்க்கப் போவதால் இனி ஜென்மராகுவால் ஏற்படுகின்ற அலைக்கழிப்புகள் எல்லாம் 13 மாதங்களுக்குள் காணாமல் போய்விடும். எல்லோரையும் விட ரிஷபராசிக்குத்தான் சனிப்பெயர்ச்சியின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், அவ்வளவு தொல்லை, தொந்தரவுகள், சங்கடங்களை, இழப்புகளை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, பண ரீதியான பற்றாக்குறையை சந்தித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கியவுடன் பெரிய எதிர்பார்ப்புகளை சற்றே வருகின்ற 2021 மார்ச் 19 வரை தள்ளி வைக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் மார்ச் 19 2021 பிறகு 7.5 மாதங்களுக்குள் ஏகப்பட்ட உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக இந்த நட்சத்திரர் சந்தித்து நிச்சயமாக பெரியதொரு வளர்ச்சி பாதையில் பயணிக்கப் போகிறார்கள். சுப விஷயத்தில் திருமணத்தில் இருக்கின்ற நீடிக்கின்ற தடைகள் அனைத்தும் உடைந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி உருவாகும். வாரிசுகளையும் மனைவி மக்களையும் தவிக்க விட்டு காப்பாற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருந்த சூழல்களுக்கெல்லாம் விமோசனம் பிறந்துவிடும். தீர்க்க முடியாத சிக்கல்கள் தானாக தீரும். உத்தியோக இழப்பு சரி செய்யப்படும். பணி, பொறுப்பு, பதவிகளில் ஏற்பட்ட பாதகங்கள் விலகிவிடும். ரோகிணி அன்பர்களுக்கு நிறைய நிறைய பணம் சரளமாக கிடைத்தாலும் அத்தனையும் அவர்களுடையதல்ல என்று சொல்லலாம். பணம் வரும் போகும், ஆனால் கைகளில் நின்றிருக்காது. மற்றவர்கள் தொகையை பெற்று கண்மூடித்தனமாக செலவழித்து கொண்டிருக்கும். இதனால் தற்பொழுது 8 இடத்தை விட்டு இந்த டிசம்பர் 2020 27 பிறகு 9 இடத்தில் வந்து அமர்ந்த பிறகு எல்லா கஷ்டமும் ஒரு வழியாக தொலைய இருக்கின்றது. பணத்தை பெரிய தொகையை மிச்சப்படுத்தி கைகளில் வைத்து கொள்ள முடியும். இல்ல பிரச்சனைகள் அனைத்தையும் முறியடித்து நிம்மதி பாதையை சந்திக்க முடியும். வீண் விவகார தொல்லை விவகாரங்களிலிருந்து வெளிவர முடியும். இவர்களது தொழில் வியாபார கடன்களுக்கும் இழப்புகளுக்கும் இலாப பற்றாக்குறைகளுக்கும் இனிமேல்தான் சுபிட்ச காலம் என்று சொல்லலாம். இந்த நட்சத்திர இளம் இருபாலரும் திருமண கனவு பூர்த்தியாகப் போகின்றது. அதோடு இந்த நட்சத்திர இளைஞர்கள் மட்டும் வருகின்ற 2021 மே 1 பிறகு சற்றே வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் என்பதால் பெரிய அளவு யோகங்களை வளர்ச்சிகளை கொடுக்கவில்லை. சொற்ப அளவிலாது பணம் காசு நிவர்த்திகளை கொடுத்து 2020 மார்ச் 1 இவர்களை திருப்திப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நிலைமை இன்னும் 4.5 தொடரும். புதிய யோகங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் கைகூடும். இல்ல விஸ்தீரணங்கள் நடக்கும். போட்டி, எதிர்ப்பு, பொறாமை விஷயங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். வழக்கு விவகாரங்களில் 3/4 வெற்றியை சந்திக்க முடியும். இந்த நட்சத்திர இளம் இருபாலரும் எவ்வித தங்கும் தடையுமின்றி வருகின்ற 2021 மார்ச் 2 திருமணம் நடந்தேறும். ரிஷபராசி பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் 3.5 பிரச்சனைகளும் மனவாழ்க்கை ரீதியான கஷ்டங்களும் தீரப்போகின்றது. இல்லத்தரசிகளுக்கு ஏற்பட்டிருந்த அத்தனை உடல்நல கெடுபிடிகளும் தீரப்போகின்றது. ஆபரணங்கள் அனைத்தையும் இழந்ததற்கு இந்த சனிப்பெயர்ச்சி புதிய உயர்வு அதிர்ஷ்ட தீர்வை கொடுத்து மீண்டும் புதிய பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகளை வழங்கப் போகிறது. ரிஷபராசி தொழிலதிபர்களுக்கு இனிமேல்தான் 85% லாப செழிப்பு காலம் என்று சொல்லலாம். கூட்டு தொழில் பிரச்சனை, இலாப பங்கு பாகசிக்கல், பிற கூட்டாளிகள் விலகியிருக்கிற சூழல், புதிய கூட்டாளி வந்தால் ஏற்பட்ட நிர்வாக சிக்கல் போன்றவற்றிற்கு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசி விவசாயிகளுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டம், இழப்பு, சொந்த நிலத்தை பிறரது பொறுப்பில் விட வேண்டிய சூழல், பங்கு பங்காளி ரீதியாக நிலப்புலனில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் விடிவுகாலம் ஏற்படும். ரிஷபராசி மாணவ மாணவிகளின் கல்வி சார்பான அத்தனை தடைகளும் மன ரீதியான சந்தேகங்களும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்லபடியாக சரியாகிவிடும். அதோடு உயர்கல்வி மற்றும் நுணுக்க கல்வி சார்பான விருப்பங்களுக்கு எந்த தடையுமின்றி உங்களுக்கு நிறைவேறும். ரிஷபராசி அரசியல்வாதிகளுக்கு இதுநாள் வரை கட்சி ரீதியாகவும் பொதுமக்கள் தொடர்பு ரீதியாகவும் எந்த ஒரு மேன்மையும் திருப்தியும் கிடைக்காத போக்குக்கு எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி தொட்டு சிறப்பு உயர்வுகள் அதிரடியாக கிடைத்து கட்சியின் மூலம் அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியை தொட்டு வருகின்ற தை, மாசி, பங்குனியும் அடுத்ததாக ஆடியும் அடுத்து வருகின்ற 2.5 காலத்திற்குள் இந்த மாதங்களெல்லாம் மிக சிறப்பான மேன்மைகளை எதிர்பாராத விதத்தில் கொடுக்கப் போகிறார் சனி பகவான். இந்த 2.5 9 சனிகாலத்தில் வருகிற
திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அனுஷம், திருவோணம் நட்சத்திர நாட்களில் எல்லாம் பணம் பொன்பொருள் சேர்க்கைகள் உபரியாக கிடைக்கப் போகின்றது. இந்த 2.5 ஆண்டு காலமும் சிவாலயத்தில் உள்ள தனி ஸ்ரீ சூரியனையும் சனி பகவானையும் தொடர்ச்சியாக வணங்கி வருவது உங்களுக்கு நன்மை தரும். ஸ்ரீ சிவதட்சணாமூர்த்தியை வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குவது மிகப்பெரிய மன திருப்தி சந்தோஷங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயலாத ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் பொருள்களையும் தானம் செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுக்கு தடையாகி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிந்து ஏற்றங்களை உண்டாக்கும். இதுவரை அனுபவித்த தர்ம சங்கடமான சூழல்களிலிருந்தும், நோய் தொந்தரவிலிருந்தும், பலவிதமான உத்தியோக தொழில் நெருக்கடிகளிலிருந்தும் ஒரு வழியாக வெளிவந்து நிம்மதியான பாதையை அமைத்து கொள்ளப் போகிற அற்புதமான சூப்பரான பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.